ரிஷபராசி அன்பர்களே, யதார்த்தமாக நம்ம பேசுகிறோம், ரெண்டு பகை வந்துடுறது. என்னப்பா அது சந்திராஷ்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் ஏன் இப்படி பகை வருது, ஏன் இப்படி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் போட்டு கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலையே படாதீங்க. நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக எல்லா காரியத்தையும் டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியில் செல்லும் பொழுது ஆர்சி புக்கு, லைசன்ஸு, ஹெல்மெட் போடுறது, கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டில் போகும்போது அந்த வெளிநாட்டில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நிறையா இருந்துருக்கு. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு சிங்கப்பூருக்கு போகிறார். அங்கே போன உடனே என்ன பண்ணுறாரு, எப்பவும் போல் போகிறார், ஒரு பொருளை வாங்குற, டப்புன்னு அங்கேயே போட்டார். அப்படி போடக்கூடாது. அங்கே கூட வந்தவா எடுத்து அதை வந்து டஸ்ட்பினில் வந்து போடுறான். அப்படி போடும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம் என்ன இருந்துருக்கு, அதையவே நம்ம இதில் என்ன கடைபிடிக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகும், சில காரியங்கள் உங்களுக்கு யதார்த்த பாதகமாக இருந்துருக்கும். கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு.